நீங்கள் பார்த்துருக்கிற ரிவ்யூ பைரி. இன்றைக்கி நம்ம ஷோ ஊரை சுற்றலாம் ஷோக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஹட். இந்த பிரியாணி ஹட்டில் என்ன ஃபேமஸ், இங்கே என்னென்ன ஃபுட்டு இருக்குது, அதை பற்றி ரிவ்யூ தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த ஃபுட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளோட ஹோட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க என் கூட நம்ம போய் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிளேஸுக்கு வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்காக இருக்குது. வெளியிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்டைலையும், உள்ளேருந்து பார்க்கும்போது கேரளா லுக்குலையும் ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது. உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த மெனு தான் பார்த்தேன். இந்த மெனு பார்க்கும்போதே எனக்கு டெம்ட் ஆகுது. ஸோ என்னென்ன டிஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெம்ட் ஆகுது. அந்த டிஷ்ஷை உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு மெனுவில் ஃபஸ்ட்டு காட்டுறேன். அந்த மெனுவே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க ஃபஸ்ட்டு ஷூ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பாருங்க. இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்குது. இது தந்தூரி கிரில்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அரேபியன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும் போல. சூப்பராக இருக்குல்ல. நானும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு இன்னும் என்னென்ன டிஷ்ஷஸ் வைக்க போகிறாங்கன்னு தெரியல ரிவ்யூக்காக. லெட்ஸ் சீ, ஹோப் நல்ல டிஷ்ஷஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த நல்ல ரிவ்யூஸும் கொடுக்குறேன். லெட்ஸ் சீ வாட் என்ன கம்மி என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷும் வந்துருச்சுங்க. டிஷ்ஷஸ்க்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு, குக்கும்பர் இதெல்லாம் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷ்ஷஸ் நம்மளுக்கு ரிவ்யூ காட்டுறதுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க அதோட நேம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சி, இது வந்து மட்டன் பிரியாணி, இது வந்து சிக்கன் ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ், இது சில்லி கார்லிக் பார்பிக்யூ, இது வந்து பெப்பர் கிரில், இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் சிக்கன், இது வந்து சிக்கன் ரோல், சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். இதுதான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற அது ப்ரிவியூ கொடுத்துருக்கிற எல்லா டிஷ்ஷஸும். ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், எனக்கு ரொம்ப டென்ட் ஆகுச்சு, உள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எதை சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சி தான் அந்த டிஷ்ஷு. ஹெச்எஃப்சி அதான் ஒரு மாதிரி ஸ்பைஸியாக ஸ்பைஸியாக இல்லாமல் அந்த முறுமுறுப்பு அந்த கேஎஃப்சியோட இது இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்லா சூப்பராக எப்படி இந்த இது கொண்டாங்கன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்கு. இதை சொல்ல முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இந்த மயானஸ்க்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க. ஒரு மாதிரி அந்த முறுமுறுப்பாக இருக்கிறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. டிஸ்ட் எப்படி இருக்குது சாப்பிட வேண்டும், எனக்கு எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கு. வீடியோ எடுக்கணும்னு தான் கஷ்டம்.
அவனுக்கு நான் டூரும் போகிறேன். இது கேப்சிகம் சிக்கன் பாருங்க, சிக்கனே வந்து சூப்பராக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அந்த பெரிய பெரிய பீஸா இல்லாமல் சூப்பராக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க. எப்படி இதை கட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அந்த பீஸா உப்பு சூப்பராக இருக்குது. ஒரு நம்ம ரொம்ப ஹார்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணாத மாதிரி லைட்டாக இருக்கு பாருங்க. நான் ஒன்றுமே பண்ணல இங்கே இருக்கும், அது அப்படியே கட் ஆகுது. சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்சிகம் நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கு. அந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ண மாதிரி அதோட காரம் ஃப்ளேவரே இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. மீடியமாக ஒரு காரமும் இல்லாமல் ஒரு நல்ல இனிப்பும் இல்லாமல் ஒரு மீடியமான ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சாப்பிட்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதாவது இதுக்கான சைடிஷ் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம்னு சொன்னால் அதுக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். என்னோட சஜஷன் சூப்பராக இருக்கும். பெப்பர் க்ரில்லு சூப்பராக குக் ஆகிடுங்கண்ணா. நம்ம ஒரு ஹாட் பண்ணி அதை கடிச்சிட்டுக்கணும்னே ஆசைக்கா. ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக காரமாக ஃபுல்லாக அந்த மசாலாவோட டெப்த் பாருங்க. இன்னும் ஒரே சூப்பராக குக் ஆகிடுது. இதான் இதோட மெயினே இது சூப்பராக குக் ஆகிடுது. என்ன ஒரு மெயின் இதுனால் இந்த பிரியாணி கட்டுறோம். அப்போ ஒரு மூணு டிஷ்ஷு நான் டேஸ்ட் பண்ணேன். மூணு டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமே இருக்குது. இது கரெக்டாக மீடியமான காரமாக இருக்குது. பட் இது பெப்பர் பெப்பர் கிரில் இல்லையா, ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா இருக்குது. அந்த நாக்குலேயே அந்த ஃப்ளேவர் ஊறுது. சூப்பராக இருக்குது. சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் இது ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி அந்த ரொட்டியை ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு லேயர் கொடுத்துருப்பாங்க போல. அந்த ரொட்டியோட இது மூணு ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க. அதனால அது ஏதோ ஓ லாஸ்ட் பீஸ் சாப்பிட்டனால அப்படி இருக்கும் போல. ஒரே சிக்கன் ஆமாம் ஹார்டாக தான் அந்த லாஸ்ட் ரோல் அப்படி எண்டு இருக்கிறனால எனக்கு அப்படி இருக்கும் போல. கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக சிக்கனு ஆனியன் ஆனியன் அந்த ரோல் ஆனியன் ரோல் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இது எல்லாமே போட்டேன். உள்ளே அப்படியே ஸ்டஃப் பண்ணி அந்த ஒரு ரோல் கொண்டு வந்துருக்காங்க. அதை நீங்கள் நார்மலாக சும்மா சாப்பிடும்போது அது ஒரு ஃப்ளேவராக தெரியுது. இது கெச்சப்பில் ஒரு டிப் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு ஃப்ளேவராக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். நல்லாயிருக்கு. சிக்கன் ட்ரிப்பிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு சிக்கனு எக்கு இதுக்கு நடுவில் கொஞ்சம் ரைஸ் வச்சு சாப்பிட்டேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி
நல்ல ஒரு ஃப்ளேவர் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பாருங்க, அது ஒரு கலர் கலர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கலர் கண்டென்ட்டை, அந்த கலர் கண்டென்ட்டுக்கு ஈக்குவலாகவே அந்த டிஷ், அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டும் இருக்கு. பட் ஆனால் மெயின் இது என்னென்னா, இந்த பிரியாணி ஹட்டோட மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே அவ்வளோக்கா காணும் இல்லைங்க. நம்ம சின்ன குழந்தைங்க எப்படி எல்லாம் லைக் பண்ணுவாங்களே, அதே அந்த மாதிரி யாரும் ஒரு பெரியவங்கிறது சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணுற அந்த ஃபீல் கொண்டு வராங்க. அதுதான் இதோட மெயின் இதாகவே இருக்கு. எனக்கு எல்லாத விட ஜிப்சி. நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸ் பிரியாணி ஹட்டல் இல்லையா, பிரியாணி தானே அவங்களோட ஃபேமஸ். அதனால அதுக்கும் மட்டனோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கு பிரியாணியில். அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அந்த வர வர கண்டென்ட் இல்லாமல், ரொம்ப ஆயிலி கண்டென்ட் இல்லாமல் ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்கு. சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. மெயினாக வந்து அந்த பிரியாணிலே வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கினா சூப்பராக இருக்கும். மெயினாக அந்த அந்த இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதிகமாக போனாலும் நல்லாயிருக்காது. அந்த மாதிரி சூப்பராக அது ஒரு மாதிரி சென்ட்ரலைஸ்டாக குக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அது அந்த கொண்டிருந்தாங்கன்னு தெரியல. அந்த ஃப்ளேவர் அப்புறம் சூப்பராக கொண்டிருக்காங்க. நல்லா இருக்கு. மட்டனும் மட்டனும் நல்லா குக்காயிருக்கும் பாருங்க. அதை கட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் பிக்கிங் உதிரது பாருங்க. பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்ளாஸ் அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம ரிவ்யூக்கு இந்த டிஷ் கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. இது நான் டாப் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹெச்எஃப்சி சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. அது ஒரு மாதிரி நல்லா கண்டென்ட்டாக கொண்டு வந்துருக்காங்க. ஒரு அந்த முறுமுறுங்கிற கண்டென்ட். ரெண்டாவது நான் இதுவரைக்கும் வந்து அந்த டிஷ்ஷு சாப்பிட்டதில்லை, இந்த டிஷ்ஷு சாப்பிட்டதே இல்லை. அதனால எனக்கு எதுவும் இது பெருசாக தெரியுது என்னமோ. ஆனால் அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் இதோட மெயின் ரீசனே. பாருங்கள் கட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அது மாதிரி அது பாட்டு புதுது பார்த்தோம்னா இது நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக. ஒரு யாருக்கு ஸ்பைசி பிடிக்குமோ இந்த சிக்கன் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மெயின் கண்டென்ட் இல்லையா பிரியாணி, அதை விட முடியாதுங்க. சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். நான் சொன்னால் புரியாது இல்லையா. நான் எல்லாத்தையும் பற்றி தான் சொல்கிறேன். பிரியாணி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃப்ளேவரே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த ஷோவை இதோட நான் முடிக்கிறேங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரோடு நல்ல டேஸ்ட்டோட நம்ம பிரியாணி ஹட்டில் அந்த ஃப்ளேவர் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரியாணி ஹட்டுக்கு வாங்க. இந்த ஃபுட் வெரைட்டிஸ் இல்லாமல் நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு அந்த இது காட்டின இல்லையா, மெனு கார்டு காட்டினது. அந்த மெனு கார்டில் நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் மெயினாக எடுத்து கொண்டு வரல. இங்கே இருக்கிற மெயின் கோர்ஸ் என்னமோ அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை காமிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இந்த ஷோவை நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் ரிவ்யூவை இந்த இன்றைக்கி இந்த பிரியாணி ஹட்டில் கொடுத்தேங்கிற சந்தோஷத்தோடு இன்றைக்கி ஷோவை முடிக்கிறேன். டாடா பை பை, சீ யூ.